श्रीमते निगमान्तमहादेशिकाय नमः निकि नाला दुःश्लोकम् अनुभवं परमार्थस्तुतिल अभिरक्षितुमग्रतस्थितं त्वां प्रणवेपार्थरते च भावयन्तः अहितः प्रशमैरणे हयत्नलभ्यैः कथयन्त्याः वपुङ्गवं गुणज्ञाः श्लोकम् எல்லாமே இந்த பரமார்த்த ஸ்துதியில தேசிக கிருதி எதுவாக இருக்கோ ஓரன்று தானே அமையாதோ அப்படிங்கிற தான் எல்லா கிருத்தியும் அதில் இதில் சுவாமிக்கு என்ன பெரிய சாமர்த்தியம் அப்படின்னா ரொம்ப பெரிய விஷயத்தெல்லாம் ஒரு சின்ன ஒன்லைன் ஒன்லைன்னு நம்ம சொல்கிறோம் இல்லையா இப்போ இப்போ எல்லாேருக்கும் இந்த உபன்யாசங்கள்லாம் கூட ஒரு மணி நேரம் ரெண்டு மணி நேரம் இருந்தால் கேட்குறதுக்கு சிரமம் அப்படின்னு சொல்லி நம்ம எல்லாம் அதை ஷார்ட்டாக அந்த ஸ்லோகத்துக்கு என்ன அர்த்தம் அதோட சாரம் இன்னும் இங்கிலீஷில் சொல்லணும்னா அந்த ஜிஸ்ட்டு அப்படின்னு அது அந்த ஜிஸ்ட்டு கொடுக்கறதுல சுவாமி அடிச்சுக்கிறதுக்கு ஆளே கிடையாது இனி பரியந்தம் இந்த ஒன்லைன் சொல்கிறதா இருக்கட்டும் அந்த பெரிய விஷயம் இரநூறு பக்கம் புஸ்தகத்து விஷயம் இல்லை ஆயிரம் பாசுரத்தோட ஒரு விஷயத்த சுவாமி அனாயாசமாக ஒரே ஒரு வார்த்தையில் சொல்லிட்டு போயிட்டு வேறு ஆயிரம் பாசுரத்துக்கும் என்ன அர்த்தம் அப்படின்னா ஏகமர்த்தம் சஹச்ரே அப்படின்னு சாதிக்கிறார் தாத்பரிய ரத்னாவளியில் ஸ்வப்பிராப்தே ஸ்வயமேவ காரணம் தன்னை அடைபவர் அடைபவது அடைபவதற்கு தானே காரணம் அப்படின்னு சொல்லி திருவாமொழி ஆயிரம் பாசுரத்துக்கு இதுதான் சாரம் அப்படின்னு தேசிகனுடைய கிருதி அந்த மாதிரி ஆயிரம் ஒன் ஒன்லைன் சாத்த மாதிரி இந்த வேதாந்த விஷயம் அப்படிங்கிறதுக்கு இல்லாம ஒன்லைன்ல அப்படி சொல்லிட்டு போயிடுவார் தேசிகன் இந்த ஸ்லோகத்துல அப்படி ஒரு விஷயம் இருக்கு என்ன அப்படின்னா அபிரட்சித்து மக்ரதஸ்துவாம் பிரணவே பார்த்தரத்தே சாவயந்த இப்போது பெருமாளுடைய திருநாமம் எப்படி அப்படிங்கிறதையும் பெருமாளுடைய எப்படி நம்மளெல்லாம் ரக்ஷணம் பண்ற பெருமாள் காப்பாத்துறார் எல்லா விஷயத்துலேருந்தும் அப்படிங்கிறது சாதிக்கிறார் பிரணவம் அப்படிங்கிறது மூணு எழுத்து சேர்ந்ததான ஒரு ஒரு எழுத்து அது அந்த எழுத்துக்குள்ள மூணு அகாரம் உகாரம் மகாரம் அப்படின்னு மூணு எழுத்து இருக்குது அதெல்லாம் சேர்ந்தது தான் ஒரு பிரணவம் அப்படிங்கிற ஒற்றை எழுத்து அதில் முதல் எழுத்தாக இருக்கக்கூடிய அகாரம் அகாரம் அப்படிங்கிறது அந்த பிரணவத்தில் இருக்கிற முதல் எழுத்து அந்த அகாரத்தில் பகவான் சாக்ஷாத் ஷேஸ்பத்தியான நாராயணன் தான் அந்த அகாரத்தில் பிரதிபாதிக்கப்படுற தெய்வம் அப்படின்னு சொல்லி அகாரோ விஷ்ணுவாச்சகா எந்த இடத்துல அகாரம் அப்படின்னு இருந்தாலும் அது பகவான் விஷ்ணு பெருமாள் சிவன் நாராயணனையே குறிக்கும் அப்படிங்கிறது சாஸ்திரம் அந்த இப்போ மந்திரம் இது பிரணவம் அப்படிங்கிறது மந்திரம் அந்த மந்திரத்தோட சேர்ந்து அஷ்டாட்சரத்தை அதாவது பிரணவம் அப்படிங்கிறது ஒரு அக்ஷரம் அதோடு சேர்த்து நாராயண மந்திரத்தை ஜபம் பண்ணணும் இல்லை துவாதசாட்சரின்னு சொல்லக்கூடிய மந்திரத்துலேயும் எந்த மந்திரமாக இருந்தாலும் ஜபம் பண்ணுறோம் அப்படின்னாலும் எந்த மந்திரத்துக்கும் பிரணவம் அப்படிங்கிற முதல் அந்த அக்ஷரம் முதல்ல இருக்கும் அதுலேயும் முதல்ல இருக்கக்கூடியது அகாரம் அப்படிங்கிறது அது சப்த பிரமாணம் சப்தத்தினால் பகவானை தெரிஞ்சுக்கக்கூடிய ஒரு வழி இது அந்த அப்பேற்பட்ட பிரணவத்தில் என்ன பிரணவே அக்ரதா அக்ரதா அது அக்ரம் அப்படின்னா எட்ஜு ஃப்ரண்ட்டுன்னு வச்சுப்போம் இந்த அக்ரம் அப்படின்னா ஃப்ரெண்ட்டில் மந்திரத்தோடைய ஃப்ரெண்ட்டில் இருக்கக்கூடிய ஃப்ரண்ட்டில் அகாரம் இருக்குது அந்த அகாரத்தோடைய பிரதிபாத்திய ரூபமாக பெருமாள் இருக்கான்றதுனால பிரணவத்தோடைய அக்ரம் அப்படின்னா எட்ஜில் பெருமாள் இருக்கார் அகார ரூபம் என்னென்னு தெரிகிறது பார்த்தரதே பார்த்தரதே அக்ரதஹா பார்த்தனுடைய ரதம் பார்த்தன் அப்படின்னா அர்ஜுனன் அந்த அர்ஜுனனுடைய ரத்தத்தில் பெருமாள் தான் முதல்ல நின்னர் அர்ஜுனனை ஓட்டில் சொல்லிவிட்டு தான் உள்ளே நின்று சண்டை போடலை பெருமாள் யுத்தத்தில் சண்டையே போட மாட்டேன்னு சொல்லி அர்ஜுனனுக்கு சாரதியாக பெருமாள் நின்னர் அது சொல்கிறச்சே சாரதியாக இருக்கிறதெல்லாம் கொஞ்சம் ட்ரைவர் போஸ்ட் அப்படிங்கிறது காட்டிலும் கொஞ்சம் லோ லோவான பொசிஷன் அப்போது அந்த சாரதியாக இருந்தாரே பெருமாளுக்கு எதான குறைவா அப்படின்னா எப்படி சாரதியா இருந்தாருன்னா பார்த்தன் தேர் முன்னே தாம் தாழ நின்ற தேசிகன் சொல்றார் பார்த்தனுடைய தேருக்கு கீழே தாழ நின்னறான் எந்த லோகேஸ்வரன் சர்வேஸ்வரனான பகவானுக்கு கீழே மற்ற எல்லாரும் இருக்காளோ அப்பேற்பட்ட சர்வேஸ்வரன் தான் கீழே நின்னர் தாம் தாழ நின்ற தாழ்ந்து நின்றாராம் பெருமாள் அர்ஜுனுடைய தேருக்கு கீழே அதனால் அவருக்கு ஏதாவது ஒரு தோஷம் வருமானா இல்லைன்னு அடுத்த பதத்திலே சாச்சர் தாழ நின்ற உத்தமனார் உத்தமன் புருஷோத்தமன் எந்த சப்தம் பகவானை குறிக்கிறதோ அப்பேற்பட்ட உத்தமனான பகவான் அர்ஜுனுடைய ரதத்துக்கு கீழே தாழ்ந்து நின்னர் எதுக்காக அப்படின்னா அபிரக்ஷித்தும் ரக்ஷணத்துக்காக அதுவும் சாதாரணமான ரக்ஷணம் இல்லை அபிரக்ஷணம் அப்படின்னு சொல்லி அது வெல் ப்ரொட்டக்டிவ் அப்படின்னு வெல் ப்ரொடெக்ஷன் அந்த அப்போ ஜெட் ஜெட் கேட்டகரி ப்ரொடெக்ஷன் சொல்கிறாள் இப்போ அந்த மாதிரியான ப்ரொடெக்ஷனை அர்ஜுனனுக்கு கொடுத்தார் கொடுத்தார்ன்றது தெரியிறது மந்திரத்தை ஏன் சொன்னார் அர்ஜுனனை ஏன் சொன்னார்ன்றத்துக்கு ரெண்டு விஷயம் பிரணவேன்னு சொன்னதுனால மந்திரம் எடுத்துக்கணும் மந்திரத்தில் சப்த ரூபமாக பகவான் யார் யார்லாம் ஜபம் பண்ணுறாளோ அவளை அந்த மந்திர ரூபமாக ரக்ஷணம் பண்ணுறார் இது ஷா சப்த பிரமாணம் சப்தத்தினால தெரிஞ்சுக்கணும் சரி பிரத்யக்ஷமாக இப்படி பெருமாள் ரட்சிக்கிறானா அப்படிங்கிறத காமிக்கிறதுக்காக பார்த்த ரத்தே பார்த்தனுடைய ரத்தத்துக்கு முன்னாடி பார்த்தனை எப்படி அர்ஜுனனை எப்படி ரக்ஷணம் பண்ணான்றது தெரியும் பஞ்சவரை பலவகையும் காத்தார் வந்தார் அவள் அந்த பஞ்ச பாண்டவாள் சரணாதி பண்ணத்துலேருந்து அவளை எப்படி அப்படிலாம் காப்பாற்றணுமோ ஏன் அப்படி அப்படிலாம் காப்பாற்றினார் பெருமாள் அப்படி சர்வவல்லமை பொருந்தினவன் ஒரு சாரதியாக இருந்து அர்ஜுனனை காப்பாற்றிருக்கார் அப்படின்னா அவருடைய நீர்மை தெரியிறது ஏன்னா நம்ம ராமாவதாரத்தில் கூட பகவான் வந்து சேனைகளை தான் மின்ன இருந்து ரட்சித்தார் அபியாத்தா பிரகர்த்தாச்ச சேனானய விசாரதகான்னு ராமாயணம் பெருமாள் தன்னுடைய சேனைக்கு ஒரு ஹானியும் வரக்கூடாது கிஞ்சி கூட வந்துடக்கூடாதுங்கிறதுக்காக பெருமாளே முன்னாடி லீட் லீட் பண்ணார் அப்படிங்கிறது ராமாயணத்தில் இருக்குது அப்போ ராமாயணத்தில் இருக்கக்கூடிய ராமன் விஷயமாக தானே இந்த ஸ்லோகம் பரமார்த்த ஸ்துதிங்கிறது விஜயராகவன் பற்றின தானே எதுக்காக வந்து இந்த இடத்துல வந்து பிரணவே பார்த்தரத்தேர்ன்னு எதுக்கு அர்ஜுனன் விஷய கிருஷ்ண விஷயகமான ஸ்மரணை அப்படின்னா பெருமாள் சேனையெல்லாம் நயனம் பண்ணார் ராமாயணத்தில் மின்ன இருந்துன்றது சரி ஆனால் தாழ்ந்து இருந்து ஒரு நீர்மை சௌலபியம் சௌஷீல்யம் அப்படிங்கிறது இந்த இடத்துல தான் தெரியாது பெருமாள் கீழே இறங்கி ஒரு சரணாகத்தனை சம்ரக்ஷணமாக பண்ணோம் அப்படிங்கிறதுக்காக எந்த அளவுக்கும் இறங்கக்கூடியவன் அப்படிங்கிறது அந்த கீதாச்சாரியனான பார்த்தசாரதி திருவல்லிகனியில் ஏழுருக்காரே பெருமாள் அந்த பெருமாள் தான் காண்பிக்கிறார் அதனால் இந்த இந்த இடத்துல பார்த்தரத்தன் பார்த்தரதே அப்படின்னு சொல்லி சாதிக்கிறார் சுவாமி தேசிகன் அதை தேசிகன் யாதவாபியுதயத்தில் சொல்கிறச்சே ரதாதி ரூடஞ்ச ரதஞ்ச ரக்ஷன்னு அப்படின்னு சொல்லி ரதத்தில் இருக்கக்கூடிய அர்ஜுனனை என்ன ரதத்தை என்ன அதாவது சேத்தனன் என்ன அச்சேத்தனன் என்ன சர்வத்தையும் இந்த சர்வேஸ்வரன் காப்பாற்றினான் அப்படின்னு சொல்லி யாதவாபியுதயத்தில் சேத்தனன்னா லிவிங் திங்ஸு அப்படின்னு வச்சுக்கோங்க புரிகிறதுக்கு நான் லிவிங் திங்ஸாக இருக்கக்கூடிய ரதம் ஆனால் ரத்தத்துக்கு ஏதாவது ஆபத்து வந்துடுத்துன்னா அர்ஜுனன் அப்புறம் போட்டு தள்ளிடலாம் ஈஸியாக அப்படி இல்லாதபடிக்கு ரதத்தையும் காப்பாற்றினான் ரதாதிரூடனாக இருக்கக்கூடிய அர்ஜுனனையும் காப்பாற்றினான் அப்படின்னு யாதவாபிதயத்தில் சுவாமி தேசகனுடைய அனுபவம் அதனால் பிரணவத்தில் எப்படி பெருமாள் அகார சப்தத்தில் அகார அகாரத்தில் இருக்காரோ அந்த மாதிரி தேர்தட்லேயும் பகவான் முதல்ல நின்றுட்டு அர்ஜுனனை காப்பாற்றினான் அப்படிங்கிறது தெரிஞ்ச அபிரக்ஷிதம் ஸ்திதம் துவாம் இந்த ரக்ஷத்துக்காக இருக்கிற ஒன்னை ஏவம் பாவயந்தகா குணக்ஞாகா இப்படி ஒன்றை பாவிக்கிறாள் யார் தியானம் பண்ணுகிறார்கள் குணக்ஞாகா குணங்களை அறிந்தவர்கள் உனக்கு இந்த மாதிரி சௌஷீல்ய குணம் இருக்குது சா காரூண்ய குணம் இருக்குது சரணாகதி பண்ணவாழ ரக்ஷணைக்க விரத்தியாக இருக்கக்கூடிய ரக்ஷணமே என்னோட வேலை அப்படின்னு இருக்கக்கூடிய ஒன்னை பீஷ்மர்கள் பீஷ்மர் முதலிய உன்னுடைய குணம் தெரிஞ்சவா உன்னை தியானம் செய்கிறார்கள் அப்படிங்கிறத சொல்கிற இதில் பூர்வார்த்தத்தில் பெருமாள் ரக்ஷணத்துக்காக எப்படியெல்லாம் தாழ்ந்து வேலைகளை செய்து நம்மளுக்கு நம்பிக்கை ஏற்படுத்தணும் அப்படிங்கிறதெல்லாம் பெருமாள் காண்பிக்கிறார்ன்றத திருமந்திரத்தை அப்புள்ளார் தேசிகனுடைய மாத்துலர் மாமா கிடாம்பி அப்புள்ளார் சுவாமின்னு கிடாம்பி ராமானுஜாச்சாரியர் சுவாமின்னு அந்த சுவாமிக்கு திருநாமம் அவர் திருமந்திரத்தை அதாவது அஷ்டாட்சரத்தை எப்படி புரிஞ்சிக்கலாம்ங்கிறதுக்கு சில யோஜனைகள்லாம் சொல்லியிருக்கார் ஸ்ரீமந்த் ரகசித்திர சாரத்தில் சுவாமி தேசிகன் இந்த விஷயத்தை சாதிக்கிறார் அந்த அப்போ சொல்கிறச்சே பிரணவத் பிரணவத்தை எப்படி புரிஞ்சிக்கணும் அப்படின்னா அஷ்டாட்சரத்தில் மூணு பதம் பிரணவம் நாராயண சப்தம் அதுக்கப்புறம் நமஷ்ஷப்தம் அப்படின்னு சொல்லி மூணாக பிரிச்சுட்டோன்னா பிரணவத்தை நாம் எப்படி புரிஞ்சுக்கணும்னா ரெண்டு யோஜனை சொல்கிறார் அகாரம் அப்படிங்கிறது பகவான் அவனுக் உகாரம் மகாரம் அகார உக்கார மக்காரம் சேர்ந்தது பிரணவம் அப்படிங்கிற ஒரு அக்ஷரம் அந்த அகாரமான பகவானை உகாரம் உகாரம் அப்படிங்கிறது அவதாரணம் அவனுக்கே பகவானுக்கே அப்படிங்கிறது இந்த அர்ஜுன ரத்தத்தில் தெரிகிறது அப்படின்னு சொல்லி அர்ஜுன ரத்தத்தில் பகவான் ஒருவனுக்கே இந்த மகாரமான ஜீவன் அர்ஜுனன் இருக்கான் சேர்ந்தவன் அப்படிங்கிறத பிரணவ பிரணவே பார்த்த ரத்தேஜ பாவையன் தகன் பார்த்தனுடைய ரத்தத்தில் இந்த கண்டுகொள்வது அகார சப்தத்தை அகார அகார சப்தத்தினுடைய அர்த்தத்தைன்னு சொல்லி சாதிக்கிறார் அப்படி இந்த ரக்ஷணம் பெருமாள் பண்ணுறார் இப்படி பண்ணுற இப்படி ரட்சணம் பண்ணுறது மாத்திரமில்லை அஹித பிரசமரயலி இந்த சத்ருக்களை இந்த சத்ருக்கள் சம்ஹாரம் பண்ணுற சம்ஹாரம் மூலமாகிய சரணாகத ரஷணம் சரணாகத்தன்னு ரஷணம் பண்றதுனாலே இவாளல்லாமும் துவம்சம் சத்ருக்கள் யார் பெரு பகவானுக்கு சத்ருக்கள்னு யாரும் கிடையாது பாகவதாளுக்கு யார் யாரெல்லாம் சத்ருக்களோ அவளுக்கு தான் அவள்லாம் பகவானுக்கும் சத்ருக்கள் அப்படிங்கிறது பெருமாள் சொல்கிறாரே இது மாதிரி கிருஷ்ணன் அஸ்தினாபுரத்து புறத்துக்கு போகிறார் அப்போ போகிறச்சே துரியோதனன் கேட்குறான் இந்த மாதிரி இப்போ கிருஷ்ணனே வரார் துவாரகாதீஸ்வரன் துவாரகைக்கே ராஜாவாக இருக்கக்கூடிய பகவான் வர்றார் அப்படின்னா நம்மத்தில் தான் சாப்பிடுவார் அவருக்கு எல்லாம் நல்லா தடபுடலாக விருந்து ஏற்பாடு பண்ணணும் அப்படின்னு சொல்லி அவன் எல்லாம் ஏற்பாடு பண்ணி வைக்கிறான் பெருமாள் ஆனால் வார்த்தைக்கு துரியோதன போய் சாப்பிடவே இல்லை அது இவனுக்கு தெரிஞ்சுது அவர் யார் ஆற்றுல சாப்பிட்டாருன்னு தெரிஞ்சு விதூடராத்தில் போய் சாப்பிட்ருக்கார் பெருமாள் அப்போது கேட்குறான் கிருஷ்ணா இந்த மாதிரி பீஷ்ம துரோணா வத்திக்ரமிய மாம் செய்வ மதுசூதனா பீஷ்மர் இருக்கார் சர்வர் நைஷ்டிக பிரம்மச்சாரியாக இருக்கக்கூடிய பீஷ்மர் இருக்கார் துரோணர் அவர் பெரிய வில்லாளி துரோணர் பிராமணர் அவர் ஆற்றுல போய் சாப்பிடல அவாடெல்லாம் விடு இப்போ அவாத்தில் போய் சாப்பிட வேண்டாம் நான் இன்வைட் பண்ணியிருக்கேன் உன்னை ஹாஸ்பிட்டாலிட்டி கொடுக்க வேண்டியவன் நான் இங்கே உனக்கு பலவிதமான விருந்து ஏற்பாடு பண்ணி வச்சுருக்கேன் மாம் செய்வேன் என்னை கூட நீ விட்டுட்டு புக்தம் விஷல போஜனம் கதந்தவாம் புண்டரீகாட்ச புக்தம் விஷல போஜனம் எப்படி போய் நீ விதராத்தில் அவர் அவர் ஜாத்தியால் தாழ்ந்தவர் அவரை போய் அவராத்தில் போய் சாப்பிட்லாமா அப்படின்னு துரியோதனன் கேட்குறான் பெருமாள் ஆச்சரியமான சொல்கிறார் அதுக்கு துஷதன்னம் நபோக்தவியம் துரியோதனா உனக்கு ஒரு விஷயம் சொல்லித்தரேன் தெரிஞ்சுக்கோ துவேஷிகள் விரோதிகள் ஆற்றுல போய் சாப்பிடக்கூடாது என்றைக்குமே துஷந்தம் நைவ போஜையே உனக்கு துவேஷிகளாக இருக்கிறவாளுக்கு நீ சாதம் போடக்கூடாது அதனால் எதிரிகள் எதிரிகள் ஆற்றுலையும் சாப்பிடக்கூடாது எதிரிகளுக்கு சாதமும் போடக்கூடாது அப்படின்னா பார்த்தான் துரியோதனன் என்னப்பா நான் உனக்கும் எனக்கும் என்னப்பா பகைமை உனக்கும் எனக்கும் எனிமிட்டி என்ன நம்ம ரெண்டு பேருக்கும் எதான துவேஷம் உண்டா உனக்கும் எனக்கு எதாவது சொத்து தகராறா இல்லை எதான ஒரு தகராறு இருக்கா நீ நானும் ரிலேட்டிவ்ஸு ஒன்று நான் வந்து எனிமையாகவே பார்க்கலையேப்பா அப்படின்னானா பெருமாள் சொன்னார் பாண்டவான் த்விஷே ராஜன்னு சொன்னார் பெருமாள் இல்லை இல்லை உனக்கும் எனக்கும் எந்த பகைமையும் இல்லை ஆனால் நீ பாண்டவால் துவேஷம் பண்ணுற பாண்டவாலை போய் நீ இது பண்ணுற உடனே எங்கள் துரியோதனம் கேட்டானா பாண்டவாளை பண்ணால் உமக்கு என்ன நீர் எங்கள் வந்து சாப்பிட்டு போவேன்டி தானே அப்படின்னா மொமப் பிராணாகி பாண்டவாக என்னோட பிராணம் இல்லையா பாண்டவாள்லாம் அவளை நீ தோஷம் பண்ணால் என்ன பண்ணுற மாதிரி தானேப்பா அப்படின்னு சொல்லி அதனால் நான் உன் காற்றுல சாப்பிடலை அப்படின்னு சொல்கிறேன் அதனால் பெருமாளுக்கு சத்ருக்கள்னு யாரும் கிடையாது நேராக ஆனால் பாகவத்தாளுக்கு யார் யாரெல்லாம் சத்ருக்களோ அவள் பகவானுக்கும் சத்ருக்கள் அந்த அப்பேற்பட்ட சத்ருக்களை ஒரு முயற்சி அயத் பேயி ஒரு எத்தனம் பண்ணி அவளை வந்து நாசம் பண்ணுறது கிடையாது அப்போ ஆகவ புங்கவன் ஆகவ பொங்கவன்னா யுத்தத்தில் சாமர்த்தியம் உடையவன் அப்படிங்கிற பெருமாள் அப்படின்னா ரெண்டு விதம் இருக்கணும் எதிரிகளையும் நாசம் பண்ணணும் நம்மளையும் ரட்சணம் பண்ணணும் நம்மளையும் நம்மளை சேர்ந்தவாளையும் ரட்சணம் பண்ணணும் அப்போ ஏற்பட்டவாதான் யுத்தத்தில் அவளுக்கு சாமர்த்தியம் உண்டு அப்படிங்கிறது அதனால் கதையன் தியாகவ புங்கவம் குணக்ஞாகா அப்படி குணஞ்சான குணங்கள் தெரிந்த பரமய இருக்கக்கூடிய பெரியவர்கள் ஞானிகள் உன்னை ஆகவ பொங்கவன் சம யுத்தத்திலே சாமர்த்தியமடையவன் அப்படின்னு சொல்லி உன்னை தியானம் செய்கிறார்கள் அப்படின்னு சொல்லி இந்த ஸ்லோகத்தை தேஷ்கிரன் சாதிக்கிறார் சிம்ஹாய கல்யாண குணசாலினே ஸ்மதே வெங்கடேசாய் வேதாந்த குரவேணுமகா தொடர்ந்து அடுத்தடுத்த உபன்யாசம் நடந்துகிட்டே இருக்கும் பரமார்த்த ஸ்துதியில் நிகமாந்த மகா தேஷ்காயமஹா